அந்த படத்தை வந்து நான் இரண்டாவது முறையாக பார்க்குறேன். ஒரு பாகம் இல்லாமல் அவர் கிருஷ்ணகுமார் தோழர் சொன்ன மாதிரி யூடியூப்பில் தான் பார்த்தேன். எதனால் என்னை கூப்பிட்ருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, பண்ணை அடிமைகளாக வேலை பார்த்து அதுக்கு பிறகு மிக கடுமையான ஒடுக்குமுறைகளை சந்தித்த அந்த பண்ணை அடிமைகளுடைய வரலாற்றை சொல்லுகிற, அந்த போராட்டத்தினுடைய வரலாறை சொல்லுகிற ஒரு ஆவணப்படம். அவருக்கு அந்த காரணம் தெரியுமானு தெரியாது, எனக்கு அந்த காரணம் தெரிந்தது. நானும் ஒரு பண்ணை அடிமையின் இரண்டாவது தலைமுறை. எங்கள் தாத்தா வந்து, எங்கள் தாத்தாட்ட நான் கேட்டிருக்கிறேன், அவருக்கு அதை குறித்து சொல்கிறதுல அவருக்கு நிறைய அதை குறித்து நிறைய தரவுகள் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் நான் சொல்லார் போய் இப்படி கை கட்டி நிற்கணும் அதெல்லாம் அந்த தகவல்லாம் சொல்லுவார். இன்னொரு காரணம், அது முழுமையாக சொல்ல முடியாது, பகுதி அளவில் சொல்லலாம். இந்த குடூரத்திற்கு காரணமான இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயருடைய அதே இரண்டாவது வழித்தோன்றல் என்னுடைய துணைவியார். அவங்க இதை என்கிட்ட பகிர்ந்துக்கும் போது, நான் வழக்கமாக வீட்டில் பேசும்போது அடிக்கடி இதை குறித்து பகிர்ந்துப்பேன், கோவப்படுவேன். அப்போ அவங்க வந்து ஒரு நாள் இரவு பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என்னை வெறுத்துற மாட்டே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து இப்படி இப்படி இந்த தகவல் சொன்னாங்க. கீழன்மனையை பொறுத்தளவுக்கு எனக்கு பெரிய அளவில் இதில் தெரிஞ்சிக்கிற அல்லது தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததா இல்லை, நான் பிறந்து வளர்ந்தது மும்பை, இங்கே தமிழகத்திலிருந்து சேரியிலேருந்து தப்பிச்சு வாழ்வாதாரத்தை தேடி மும்பையில் போயிட்டு ஒரு பெரிய தாராவிங்கிற சேரியில் பிறந்து வளர்ந்தவனுடைய பிள்ளை நான். அங்கே நான் திராவிடர் கழகத்தோட தொடர்பில் இருந்தேன். அதுக்கு பிறகு பிற அமைப்புகள், நாங்கள் அங்கங்கே ஆவணப்படங்கள் பார்த்துருக்கோம். இது ஆவணப்பட இந்த ஆவணப்படத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். செவி வழியாக தோழர்கள் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே அதுக்கு பிறகு தமிழகம் வந்தாச்சு. தமிழகம் வந்ததுக்கு பிறகு நிறைய உரையாடல்கள் கீழவன், நான் அடிப்படையில் எனக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும், பெரியார் மேலே இது தொடர்பாக வைக்கிற விமர்சனங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டாலும் இது குறித்து நிறைய அது குறித்த அறிவு இருந்ததில்லை. ஆனால் போன ஆண்டு நான் வேலை பார்க்குற ஊடகம் சார்பாக தஞ்சை பகுதியில் விவசாயிகள் தற்கொலை தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக போயிருந்தேன். போயிருந்தபோது, இது இங்கே பொருத்தமான செய்தியான்னு தெரில, இதையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டதில் ஒரு நபர் கூட தலித் இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் நிகழ்ச்சிக்காக போகும் பொழுது, இது அந்த ஊடகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரில. ஒரு ஊருக்குள்ளே நுழையிறேன், தென்காசி பக்கத்தில் ஒரு ஊர், இது தஞ்சையில், இன்னொரு வெவ்வேறு ஊருங்களுக்கு போகும்போது அந்த ஊர்களுடைய நுழைவாயிலில் முத்துராமலிங்கத்தினுடைய படங்கள் பெருசு பெருசாக வைக்கப்பட்டிருக்குது. பொதுவாக என்ன சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் ஒரு தலித்துக்கு இயல்பாக ஏற்படுகிற ஒரு சந்தேகம், இந்த தெரு நான் நுழைவதற்கு பொருத்தமான தெருவா, இதுக்குள்ளே நான் நுழையலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள். இப்பவும் நான் போகிற நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும் பொழுது, உள்ளே நுழையும் போது, இந்த டேக்லாம் என்னை உள்ள விட மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கான்ஷியன்ஸாக அந்த எண்ணம் வந்துடும். அப்போ ஒரு ஊருக்குள்ளே நுழையும் போது என்ன ஒரு ஆள், அவனை பார்க்குறதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் தெருவில் உட்காந்துட்டு தெரு பொறிக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக தான் எனக்கு தெரிஞ்சார். அந்த நபர் என்னை பார்த்து, ஏய் யார் நீ அப்படின்னாரு. எனக்கு அந்த நேரத்தில் டேக் கழுத்தில் மாட்டிருக்கிறது மறந்து போச்சு, நான் ஸ்டன்னாகி நின்றுட்டேன். இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு கேட்டபோது, நான் சொன்னேன் டெங்கு காய்ச்சலில் இறந்து போனவங்களுக்கு துருத்து பதிவு பண்ண போயிருந்தேன், அப்போ அக்கா வந்திருக்கேன் அப்படின்னோடனே மீடியா அப்படிங்கிறனால விட்டுட்டார். ஆனால் அந்த ஊரில் அந்த தெருவில் இருந்த விக்டீமை பதிவு பண்ண போனேன் அந்த ஒரு 10-15 நிமிஷம் அங்கே இருந்த நேரத்தில், இது எனக்கான நிலம் இல்லை, என்னுடைய நிலம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அது முழுக்க அந்த அதை விட்டு வெளியே வர்றது வரைக்கும் எனக்கு வந்து, நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்கிறேன், ஒரு வேளை நான் யாருன்னு தெரிஞ்சால் இவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இயல்பாக இருந்தது. அதுபோல் சமீபத்தில் கூட ஒரு இடத்துல, இங்கே காஞ்சிபுரம் பக்கம் நினைக்கிறேன், ஒரு இடத்துல வாலாஜா பக்கத்தில் ஒரு ஊரில் ஊருக்கு வந்து இப்படி வண்டியர்கள்லாம் சேர்ந்து ஊருக்குள்ளே வந்து ஒரு வீட்டை தீ வச்சு கொடுத்துருக்காங்க. நவீன முறையில் இப்போ பெண்கள் மேலே ஆசீர் ஊத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே வந்து தீ வைக்கிறதுக்கு
கொண்டு போய் பயன்படுத்த பொருட்களில் ஆசிடும் இருந்திருக்குது. அந்த ஊரில் ஆசிட்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஊருக்கு நான் பயன் பண்ணி போகிறது வரைக்கும் இது என்னுடைய நிலம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இந்த ஊடகத்தில் வேலை பார்த்தாலும் சுற்றி என்னை சுற்றி யார் இருக்கிறா, என்னை யார் எப்படி கவனிக்கிறா அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே இருக்கும். அதே போல் தஞ்சை பகுதிக்கு அந்த விவசாயிகள் தற்கொலைக்காக போயிருந்தபோது பெரும்பாலும் அங்கே தற்கொலை செய்து கொண்டவர்கள் யாருமே தலித்துகள் இல்லை, இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள், சிறு குறு விவசாயிகள், கொஞ்சம் கொஞ்சம் நிலம் வச்சுருந்தவங்க. மேபி இன்றைக்கி வரலாற்றுதியாக புரிஞ்சிக்கும் போது அவங்க முந்தைய தலைமுறை குத்தக விவசாயிகளாகவோ அல்லது பண்ணையார்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான விவசாயிகளாக இருந்திருக்கணும், தொழிலாளர்களாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்காக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு வரும்பொழுது அதே வெண்மணிக்கு பக்கத்தில் வெளியே சாலையோரமாக போயிட்டு இருந்தபோது ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ரொம்ப அவசரங்க சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லி இறங்கிட்டு, அப்புறம் நான் இறங்கினவுன்னா கொஞ்சம் அங்கே விவசாய நிலங்கள்லாம் பிளாட் போட்டு வச்சுருந்தாங்க. பிளாட் போட்டு வச்சுருந்தோடனே பசங்க இறங்கி பாருங்கள் விவசாயம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் படம் பிடிக்க போயிட்டான். நான் இவங்க இந்த பக்கம் படம் பிடிக்க போனதை பார்த்தோன்னா நான் இன்னொரு பக்கமாக சும்மா அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு வயதான முதியவர், அவர் கால்களில் மட்டும் இல்லை அவர் உடம்பு முழுக்க நிறைய கோடுகள் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கடுமையாக வாழ்க்கை முழுக்க உழைச்ச கிழவராக இருந்திருப்பாருன்னு தோணுச்சு. நான் அவரை நெருங்கி போனேன். நான் அவரை நெருங்கி போனோடனே பேண்ட் சொக்காய் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் என்னை விட்டு விலகி போனார். ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அந்த நிலத்தில் விவசாய கூலியாக வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. நம்ம நான் தொடர்ச்சியாக கற்ற சில வாசித்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நான் கேட்டேன், நீங்கள் பள்ளரா அப்படின்னு கேட்டேன். ஆனால் வழக்கமாக இது வந்து சாதி அறிந்து கொள்ளும் ஒரு அந்த அறிப்பிலிருந்து நான் கேட்கல. இங்கே விவசாய கூலியாக இருக்கிறவன் ஏவன், இன்றைக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் விவசாய கூலிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் கேட்டேன். அந்த ஐயா ஆமாம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் அந்த பயணம் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போய்கிட்டு இருந்த என் கூட பயணம் பண்ணேன் அங்கே இங்கே தஞ்சை பகுதியில் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களாக அல்லது காவிரி பாதுகாப்பு சங்கம் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிட்டு விவசாய சங்க தலைவர்களாக இருக்கிறவங்க, அந்த பண்ணையார்களோட வாரிசுகளாக இருக்கிறவங்க தான். அவங்க தான் எல்லாம் தஞ்சை முழுக்க காஞ்சி கிடக்குது, ஆனால் அவங்க வயல்கள் மட்டும் நல்ல பசுமையாக இருக்குது, கூட்டு கொண்டு ரொம்ப பெருமையாக காமிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தான் விவசாய சங்க தலைவர்களாக இருக்கிறாங்க. அந்த வழியாக போயிட்டு இருந்தபோது ஐயா இந்த பகுதியில் தானே வெண்மணி இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் வெண்மணி இருக்குது, அது எதுக்கு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை விவசாயிகள் தொடர்பாக ஒரு ஆவணம் பண்ணும் பொழுது அந்த பதியில் இருக்கிற வெண்மணியை தவற விடுறது தப்பு இல்லையா, அதையும் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பண்ணையார் என்ன சொன்னார் அப்படின்னா, கூட வந்தவர் ஒரு பண்ணையார், பேர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வலிவலம் தேசிகர், அந்த டீமில் உள்ள ஒரு நபர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ அவர் கூட வந்தவர், உங்களுக்கு வழக்கமாக அவங்களுடைய அமைப்புகள் வந்து தப்பான தகவல் சொல்லியிருப்பாங்க, வெண்மணி தொடர்பாக வெண்மணியில் 44 பேர் எரிச்சு கொண்டது அவ்வளோ குடூரமானாலும் கிடையாது, ஏதோ தீ வச்சாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக சொன்னார். நான் அன்றைக்கி போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த அந்த நினைவிடத்தில் அந்த ஒன்று கட்டி வச்சுருக்குறாங்கல்ல அதெல்லாம் போய் பார்த்துட்டு அது பக்கத்தில் ஒரு படம் பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன். வரும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், இது மேபி இங்கே நீங்கள் மதிப்பீடுகள்னு சொல்லி விவாதிக்க போகிற விஷயங்களுக்கு இது பயன்பட்டாலும் பயன்படலாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அன்றைய கம்யூனிஸ்டுகள் விவசாயிகளுக்கு எதிராக இருந்தார்கள், இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொன்னார். விவசாயிகளுக்கு கம்யூனிஸ்டுகள் அன்னைக்கு எதிரியாக இருந்தாங்க, இன்றைக்கி வந்து சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா எனக்கு புரியலை. நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன். அப்போ கொஞ்சம் இன்னும் எளிமைப்படுத்தி அவர்கிட்ட, ஒருவேளை அன்றைக்கி விவசாய கூலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ஆமாம் இப்போ வந்து நம்மளோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு. ஆனால் வெண்மணிக்கு போகணும், அந்த மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆவல் வந்து தொடர்ச்சியாக இருந்தது. ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக நான் வெண்மணி போயிருந்தேன். வெண்மணி போயிருந்தபோது வழக்கமாக அந்த சேரிகள் குறித்து ஒரு மதிப்பீடு செஞ்சுருப்பாங்க, அது அழுக்காக இருக்கும், கலீஜாக இருக்கும், நல்லா இருக்காது அப்படிலாம் செஞ்சு அப்படிலாம் கற்பனை பண்ணியிருந்தேன். அந்த பகுதிக்கு அன்றைக்கி போயிருந்தபோது நல்ல நிலங்கள்லாம், அந்த பகுதியில் இருக்கிற பகுதியெல்லாம் நல்ல பசுமையாக இருந்தது. அவன் கூட வந்த நண்பர்கள்ட்ட பாருங்கள் சேரின்னு சொல்லுவாங்க, எப்படி பசுமையாக இருக்கு பாருங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் போய் அங்கே பதிஞ்ச தகவல்கள் தரவுகள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கதைகளை சொன்னாங்க. நான் வெண்மணி தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக சமீபத்தில் போயிருந்தேன்.
நிறைய கதைகள் சொன்னாங்க. அப்போ இந்த கதைகள் சொன்னபோது ஒரு ஐயா சொன்னது தான், இங்கே இதில் கூட அவர் பேசியிருக்காரு பழனிவேலு அப்படின்ட்டு. அவர் பேசினதை வந்து அவர் பேசி முடித்தோன்னே எனக்கு அவரை கட்டி பிடிச்சிக்கணும் போல இருந்துச்சு. அவர் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சின்ன வயசில் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் வழக்கமாக சில தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பேசுகிற நபர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் கராராக, மேபி எனக்கு தனிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம், பேசும்போது இங்கே கோபாலகிருஷ்ணன் நாயுடுங்கிறது தெலுங்க, பார்த்தீங்களா அவனுக்கு தமிழன் மீது இருக்கிற வன்மம் காரணமாக அப்படி எரிச்சிட்டான் அப்படிலாம் என்கிட்ட பேசியிருக்கிறேன். நான் அவர் சொன்னது எப்படின்னா, ஏதோ நாடார் அந்த சைடில் இருக்கிற பண்ணையாராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் இவர் அங்கே தான் அவங்க பண்ணையில் அவங்க அண்ணன் வேலை பார்த்தா அப்படியா, இங்கே அந்த விவசாய நிலத்தில் எல்லாம் வேலைலாம் பார்த்து முடிச்சா அப்புறம் அறுக்கிறதுக்கு வந்து போகணும், உன் தம்பி எங்கே கொண்டு விடு, பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடக்கூடாது, இங்கே கொண்டு விடு, இல்லைன்னா அந்த விவசாய நிலத்தில் அவனுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதாகவும், எனக்கு ரொம்ப நான் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த நிலத்தில் போய் நான் அடிமையாக அங்கே வேலை பார்த்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, எங்கேயாவது ஓடிய போயிடலாம் போல் இருந்தது, நான் ஒரு நல்ல கால் சட்டை போட்டிருந்தா கூட என்னடே வித்தியாசமாக இருக்க ஒரு மார்க்கமாக இருக்கிறேன்னு நான் கேட்பேன், ஏன் நான் சொக்கா போட்டிருந்தா உனக்கு என்ன அப்படின்னு நான் போய் கேட்பேன். பின்னாட்களில் இப்போ அவர் வீடை பார்த்தபோது அந்த இருஞ்சூருக்கு போகிற, வெண்மணிலேருந்து இருஞ்சூருக்கு போகிற அந்த வழியில் தான் இருக்குது. வழக்கமான அந்த வீடுகளில் அவர் வீடு கொஞ்சம் நல்லா தான் கட்டியிருக்கிறாரு. அவருக்கு இருந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கும் அங்கே இல்லை, பட் அவருக்கு இருந்த அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நான் திரும்ப அந்த மண்ணில் வந்து சுயமரியாதையோடு மற்றவர் போல் வாழணும் அப்படிங்கிற சுயமரியாதை இருந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அந்த வழியாகவே நான் கடந்து போகிறேன், இருஞ்சூருக்கு போகணும். இருஞ்சூருக்கு போகிற அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஊர்த்தருக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த இருஞ்சூர் சேரின்னு நினைக்கிறேன், அந்த பகுதியாக போனபோது நான் ஒரு பதிவை பார்த்தேன், ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு வந்து இங்கே வழக்கமாக நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் இருந்தது, விவசாயிகள் சங்கம் இருந்தது அப்படின்னா நம்ம வரலாற்றை பேசுகிறோம், அந்த பகுதியில் ஒரு சங்கம் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த சங்கத்தோட பேர் என்ன அப்படின்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கம் அங்கே தொடங்கி இங்கே போர்டு வச்சுருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளோட இருக்கும்பொழுது அங்கே போய் பார்க்கும்போது வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒருத்தர் பேர் வச்சுருக்கிறான், இது யாருங்க ஏதோ மதர்னு ஒருத்தர் போய் போட்டிருந்தாங்க, அவர் தான் நம்ம ஆள் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களும் அப்படி பரவாயில்ல இருக்கிறாங்க. இதை கடந்து நான் அந்த ஒரு கோபாலகிருஷ்ணன் வந்து ஊர் தெருக்கு போனேன். எனக்கு ஊச்சேரின்னு தான் பேச வருது, எனக்கு இது கிராமம் அப்படிலாம் எனக்கு வரலை. ஊர் தெருக்கு போனேன். அந்த ஊர் தெருக்கு போனபோது இங்கே பசுமையாக இருக்குது அப்படின்னு போன நினச்சிட்டு, இங்கே நல்லா இருக்குது அந்த சேரி அப்படின்னு நினச்சிட்டு அந்த பகுதியில் போன அந்த பக்கம் போனபோது, நான் சொல்ல என் கூட பயணம் பண்ண என்னுடைய சக அவங்க ஊழியர்கள் சொன்னாங்க, என்னப்பா அது கேரளா மாதிரி இருக்குது, இங்கே விட மிக வளமாக பெரிய பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிறாங்க, யாருமே இல்லாத அனாதைகள் மாதிரி அந்த வீட்டில் வெளியே ஒன்றும் வரமாட்டேங்க, அந்த வாழ்கிற வீட்டை கொண்டாட தெரியல, இது நான் வன்மத்திலேருந்து பேசுறதா நினச்சிக்காதீங்க, பட் எனக்கு தோணுது எல்லா வீட்டுகளும் அடைஞ்சிருக்கிறாங்க, தெருவில் யாரும் குழந்தைங்க விளையாடுற மாதிரியும் தெரியல. அந்த வீட்டுக்கு போயிருந்தபோது வீட்டுக்கு போகிற வழியில் எங்களுக்கு அந்த வீடை எப்படி ட்ரேஸ் பண்ணி போகிறதுன்னு தெரில, அவன் போகிற வழியில் ஒரு ஐயா ஒருத்தர் நின்றுருந்தாரு, அவர்கிட்ட கேட்டோம், அவர் என்னமோ இப்போ அந்த தஞ்சை பகுதிகளில் மஞ்சள் நோய் அப்படின்னு ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்கேருந்து தொடர்பு கொண்டவங்க சொன்னாங்க, அது மாதிரி ஏதோ நோய்க்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு எதுவும் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வண்டியில் ரேட்டு வாங்க நான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். இந்த பதிவுகள்லாம் இங்கே பொறுத்து மறந்து தெரில, பட் அங்கே உள்ளே நுழைஞ்ச போது முத முறையாக நான் இந்த ஊரில் எங்கள் கிராமத்துலேயே நான் மும்பையில் ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தேன், டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன், ஃப்ரீ டியூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து. அப்போது ஒரு நாள் நான் சொன்னேன், என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட, எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் புத்தகங்களை வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம், சும்மா பொதுவான விஷயங்களை பேசிகிட்டு இருப்போம். அப்போ அந்த பொண்ணுங்கக்கிட்ட பசங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், முதல்ல பொதுவாக வந்து சின்ன வயசில் ஊருக்கு போனோம் ரொம்ப சந்தோஷமாக போவோம், ஆனால் கொஞ்சம் வெளி உலக அறிவு வந்தது போல தான் தெரிஞ்சுது, நாங்கள் என்றைக்குமே ஊருக்கு போனதில்லை, நாங்கள் போனதெல்லாம் சேரிக்கு தான் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது, எங்கள் ஊர் முதல்ல ரொம்ப பசுமையாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்லாம் முதல்ல நான் நினச்சிருக்கிறேன், ஆனால் இப்போ அங்கே போனவொடனே அங்கே இருக்கிற அந்த சாதிய பாகுபாடை பார்க்கும்போது பசுமையை கடந்து அந்த ஊரில் இருக்க கோரம் தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கே கொஞ்சம் அந்த ஆர்வமாக ஒரு பெண் வந்து, எந்த ஊர்ண்ணே
இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் அந்த ஊர் பிடிக்காதுங்கிறீங்க, எந்த ஊர் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் சொன்னேன் கோடாரங்குளம், மணிமுத்தார் பக்கம் ஆலடியூர் பக்கம் ஒரு கோடாரங்குளம்னு ஊர் இருக்குது, அந்த ஊர் அந்த ஊரா எனக்கு அந்த ஊர் தான் அப்படின்ச்சு. உனக்கு அந்த ஊரா எனக்கு, நான் உன்னை பார்த்ததே இல்லையே, இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கோம், உங்கள் ஊர் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டபோது அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு பேத்தி அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னால் இங்கே இவ்வளோ பாசமாக அண்ணன் கூப்பிட்றியா, உனக்கு அதே கோடராங்குளத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் பஸ் பிடிக்க போய் நிற்கணும் அப்படின்னா ஒரு பயமாக இருக்கும், முதல்ல சின்ன குழந்தையாக இருக்கும்போது பயமாக இருக்கும், திடீர்னு யாரோ தண்ணி போதையில் வந்து யாரணி யார் யார் வீட்டிலேருந்து வந்திருக்க யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்பேன். ஒரு நாள் நான் இங்கேருந்து இப்போ ஒரு பத்தாவது படிக்கும்போது அன்றைக்கி தோழர்கள் யாரோ டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க, நான் அந்த பெரியார் டிஷர்ட் போட்டு போய் நின்றேன். என்னை சுற்றி வந்து ஒருத்தன் இந்த கோழி சுற்றும்ல அந்த மாதிரி தண்ணி போதையில் என்னை சுற்றி சுற்றி வந்தான். வந்த உடனே யார் நீ அப்படின்னா, நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே எங்கள் தாத்தா வந்துட்டார். தாத்தா வந்தோடனே ஏ ஏ என் பேரன் தான், பேரண்ணா என்ன ஒரு மார்க்கமாக எல்லாமோ சட்டை போட்டிருக்கிறான் அப்படின்னோடனே எங்கள் தாத்தாவை பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்லமுத்து இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போனான். அந்த நினைவுகள் எல்லாமே அது இருந்துருது மண்டையில். நாங்கள் மும்பையில் வளர்ந்தாலும் ஊருக்கு போகும்போது எனக்கு அந்த விஷயங்கள்லாம் மண்டைக்கு வந்து தொல்லை பண்ணோம். நான் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுடைய வீட்டு வாசலில் போய் நின்னபோது எனக்கு உண்மையிலே இவங்கெல்லாம் நம்ம மக்களை வீட்டு வாசலில் விட மாட்டாங்க, உள்ளே நேர் வாசலில் போனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். நாங்கள் படம் பிடிக்கிறதெல்லாம் மறந்துட்டேன், உள்ளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர் அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ஐயா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுங்க தேவையில்லாத எனக்கு தாகம் எடுக்கலை, ஆனால் எனக்கு அந்த வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கணும் மாட்டேன்னு சொன்னவங்க தானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செம்பில் தண்ணி கொண்டு கொடுத்து கொடுத்தாரு. கொஞ்சோண்டு என் தொண்டையை நினச்சிக்கிட்டேன். அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்க வீட்டு நிலையில் இப்படி நின்றுட்டு எனக்கு நானே ஒரு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே இங்கே சமூக மதிப்பீடுகள் அது வெங்காயம் எல்லாம் பேசுகிறாங்க, அடிப்படையில் இங்கே தேசியனம் அல்லது வர்க்க வேறுபா அந்த வர்க்க போராட்டம் இது எல்லாம் பேசினாலுமே இன்னும் அந்த கீழே வன்மணி ஏன் இன்னும் சேரியாவே இருக்குது, அது ஏன் இன்னும் ஊருக்குள்ளே ஐக்கியமாகலை அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு அங்கேருந்து வெளியே வரும்போது இருந்தது. ஒரு ஐயா அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார், எல்லாரும் இன்றைக்கி வழக்கமான சேரிகளை விட மிக சுயமரியாதையோடு குறைந்தபட்சம் தன்மானத்தோடு அவங்களுக்கு இருக்குது, அந்த சுயமரியாதை அப்படிங்கிறது இருக்குது, அந்த இயக்கத்தினுடைய விதைகள் எல்லாம் இருக்குது. அதை கடந்து ஒரு ஐயா பேசிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல எங்கள்கிட்ட நிலம் இல்லை, நாங்கள் கூலி விவசாயிகளாக வேலை பார்த்தோம், அவங்ககிட்டமே மாறடித்தோம், ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கிட்டு எல்லாத்துக்கும் நிலம் வாங்கி கொடுத்தாங்க, அந்த பணியாரங்கிட்டருந்தே நிலம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அவர் இன்னும் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நிலத்துக்குள்ளே இப்போ வந்து எங்களுடைய பாடு அப்படிங்கிறது அந்த வழக்கமாக அந்த நிலக்குவியல் அந்த பணியாரர்கள் மத்தியில் இருக்கிற அந்த நிலத்தை பொதுவாக மக்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிறது, மக்கள் பரஸ்பரம் பரவலாக பகிர்ந்துக்கிறது அப்படின்னு அல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சொற்ப நிலத்துக்குள்ளே அதுக்கு விவசாயம் பார்க்குறது, அதுக்கு அந்த விவசாயம் பார்த்து அதிலேருந்து வர்றது போகிறது வரவு செலவு பார்க்குறது, வீட்டுக்கு எதாவது நல்லது கெட்டது அப்படின்னா திரும்ப காசுக்கு போய் அதே பணையாரங்கிட்ட நிற்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தோடு நடத்துகிற இருக்கிற அந்த குண்டுமணி சைஸ் நிலத்தோடு நடத்துகிற போராட்டம் மாறி அவனோட வாழ்க்கையை வந்து ஒரு அந்த போராட்டத்தோட தொடர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னுமே பரவலாக இங்கே இப்போ சமகாலத்தில் நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம், இங்கே தேசிய இன கோரிக்கை அதெல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு இங்கே எவன் தேசிய இனம் யாரெல்லாம் இங்கே தேசிய இனம் அப்படிலாம் எனக்கு புரியவே இல்லை. ஊர் தெருவை தாண்டி சேரி தெருக்கு போக முடியல, எனக்கு இன்னும் அச்சுறுத்தலாக இருக்குது, சேரி தெருலேருந்து ஊருக்கு தெருக்கு போனால் அப்புறம் நான் எவன்கிட்ட போய் நான் நீ நானும் தமிழன் அப்படிலாம் சொல்கிறது, அப்புறம் நீனும் நானும் பாட்டாளின்னு சொல்கிறது அப்படிலாம் எனக்கு வந்து ஒவ்வாத சில நேரங்களில் கடுப்பேற்றுகிற விஷயமாகவும் இருக்குது. ஆனால் பெரியாரையோ அம்பேத்கரையோ அல்லது மார்க்சிய சித்தாந்தங்களுக்கோ நான் எதிரானவர் இல்லை, இது எல்லாம் நடக்கணும் சாத்தியமாகணும் அப்படின்னு விருப்பமாக இருக்குது. ஆனால் யதார்த்தத்தில் போய் பார்க்கும்போது இன்னும் என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுகிற அந்த அச்சுறுத்தல் அல்லது என்னை பற்றி ஏற்படுகிற அந்த ஒவ்வாமை இதை களையப்படுறதுக்கான வேலைகள் நடக்காமல் வெறும் போதிக்கிற அல்லது இன்னும் நான் பேசிகிட்டு இருக்க மாதிரியே பேசுகிற ஒரு விஷயமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு.
அப்படிங்கிற என்னோடய வருத்தம். அதெல்லாம் கடந்து அவர் தோழருடைய ஆவணப்படம் வந்து எனக்கு அந்த முத முறையாக நான் வீட்டில் உட்காந்து பார்த்தபோது, அது பார்த்தபோது கடைசியில் ஒரு ஐயா வந்து இந்த கண்ணாடிக்கு உள்ள இந்த கர்ச்சீஃப் போட்டு அழும்போது எனக்கும் தன்னறியாமல் அந்த அழுக வந்தது. பட் அந்த வரலாறு ஆவணம், எங்கள் வீட்டில் உட்காந்து இந்த வரலாறுலாம் தெரிஞ்சிக்காத, எங்கள் அம்மாவுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு நான் போட்டு காமித்தேன், என் தங்கைகளுக்கு போட்டு காமித்தேன், அவங்களுக்கு எல்லாமே அடப்பாவில் அப்படியே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு கதை சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா எங்கள் ஊர் கோடாரங்குளம், அது பக்கத்தில் அம்பாசமுத்திரம்னு ஒரு பகுதி இருக்குது, திருநெல்வேலி அம்பாசமுத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகுதிக்கு பகுதியில் நடந்த கூட்டத்துக்காக எங்கள் தாத்தாவும் கூட சேர்ந்த அவருடைய ஒரு நண்பரும் கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவர் விளைச்சு வச்சிருந்த அந்த வயல்வெளியை முழுக்க அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டு, அப்புறம் தெனாவட்டாக போய் சொன்னாலாம், என்ன சொல்லும்போது போய் உன் வயலை பார்த்தியா, போய் பாரு அது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அங்கே ஒருங்கிணைந்து போராடுறதுக்கு இயக்கமில்ல, ஒரு மனங்கட்டியெல்லாம் அவரால் போராட முடியல. பட் அந்த பதிவுகள் எல்லாம் அப்படி இருக்குது. வந்தது இதை மாதிரி என்னுடைய ஆதங்கத்துலேயும் சும்மா ஏதோ ஒரு சில வருத்தங்களையும் பகிர்ந்துக்க வாய்ப்பு அளித்ததுக்கும், இந்த படத்தை திரும்ப ஒரு முறை பார்த்துக்கிட்டு எனக்கு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கும் நன்றி.